அனைத்து உதடுகளுக்கும் தெரிந்த ஒரே சர்வதேச மொழி சிரிப்பு. சிரிப்பு என்பது ஒரு கலை. பறவைக்கு அழகு சிறகு, நமக்கு அழகு சிரிப்பு. தன் உடல் மொழியாலும் உள்ளம் நகைச்சுவையாலும் மனித உணர்வுகளை தனது நகைச்சுவையால் அள்ளித்தளித்து பரிமாறி கொடுத்து பார்வையாளர்களை குஷிப்படுத்துபவர் இவர். மெரினா, மான், கராத்தே, எதிர்நீச்சல், ரெமோ, கத்தி, தங்கன், தங்கமகன், வேலைக்காரன், டெடி என்று காமெடி பாத்திரங்களில் வந்தவர் நாய் சேகரில் கதை நாயகனாக உயர்ந்தார். வித்தைக்காரனில் இரட்டை வேடங்கள் கதை நாயகனாக தொடரும் தி மேஜிக் மேன் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தேங்க்யூக்கா, நன்றி. தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் கையிலிருந்து தான் வாங்கினதே. நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக்கு அவர் கையில் தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சார். அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்னை கூப்பிட்டுருந்தார் ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா, ஏ மஞ்சுரிங்கண்ணப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதான் அன்றைக்கி சந்தோஷப்பட்டேன். அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாருன்னு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்போம் நாங்கள். நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பற்றி இது பண்ணுவான், உங்களை பற்றியே தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி இவனுக்கு பர்த்டே. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி, அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அதுவே ஒரு பெரிய மனசு. ஏன்னா அது ஓகே, நான் சொன்னேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லியிருந்துருக்கலாம், பட் கால் பண்ணியா, விஷ் பண்ணுவோம்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இல்லை சார், நீங்கள் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் அவன் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது. யார், விஜய் சார் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார்ப்பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சுருந்துருப்பான், அதனால் அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி, நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்ன பண்ணுறது, சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன். ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு, இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கோ இல்லையோ பார்க்குற, மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்டு இப்போது படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறையா இந்த படத்தில் விவியாக இருக்குது. ஜென்ரலாக அஜித் சார் படங்களில் அந்த வியில் ஸ்டார்ட் ஆகும், நிறையா வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய், அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான். ஹீரோக்கும் ஃபஸ்ட்டு, சாரி டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், கேமராமேனுக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அதனால் அவங்க எல்லோரும் ஒரு ஒரு யங் டீமு, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இங்கே கூட பேசும்போது சொன்னால் 10 டைரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனால் எல்லோரும் இங்கே இருக்காங்கன்னு. இல்லை ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கானா, வந்திருக்கியா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவில். அப்புறம் இங்கே ஒருத்தன் அபிலாஷ்னு ஒருத்தர் தேங்க்ஸ்லாம் சொன்னான்ல, அவனும் போன வர வரைக்கும் பேசலை, ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்போ தான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வர ப்ரெஸ் மீட் வருது பேசி தொலைவோன்ட்டு. அது ஒரு குரூப்பில் வேறு இருக்கும், டேய் குரூப்பில் தூக்குடா அவனை, ஏன்டா, இல்லை எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி என்ன, அது வந்து ஒரு அன்பாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறையா உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும், யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்றது இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்டு சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு.
அது பேசும்போது சொன்னார், விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன் சார், தளபதி விஜய் மாதிரி இல்லை, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டில் செம்மையாக ஆடிருப்பார். ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலே எனக்கு டான்ஸில் பெரிய விஷயந்தான். பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சுருக்காரு ரிச்சி, நம்புகிறேன். அது கஷ்டமாக தான் இருக்குது உண்மையிலே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபஸ்ட் அந்த பஸ்ஸு சாங்கில். அதில் ஒரு வந்து ஒரு 30 seconds ஒரு ஸ்டெப்பு உண்மையிலே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டரு, அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்ல ஒரு 30 seconds ஆட சொன்னார் அசிஸ்டண்ட்டை. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார், இப்படி எப்படின்னாரு, ஓகே ஓகே அப்படின்ட்டு, ஓகே டேக் அப்படின்னாரு. நான் இன்னும் எப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே ஒரே டேக் அது, ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒருத்தரால் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் அவர் நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே என்னோட ட்ரையில் சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ஏதோ சில காரணங்களால் வர முடியாமல் போச்சு. அவரும் அப்படி தான், எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலேயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அது காஞ்சூரிங் கண்ணப்பனில் நான் பார்த்தேன், எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கைத்தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிகிட்டு வரலையா, அவர் அந்த படத்தில் அந்த மாதிரி வருவார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்துருக்கேன், புலன் விசாரணையெல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில் இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்போல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடினு நடிக்க வந்தார், அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டார் என்ட்டு, எல்லா படத்துலையும் அவர் தான் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்போ அவர் அப்படி பயப்படுறதில்ல, பட் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவரும் நிறையா இந்த படத்துலேயும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்டு மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களாக இருப்பாங்க, அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னென்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவார். என்னென்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ளே ஒரு 10 மாடுலேஷனில் 10 பாடி லாங்குவேஜில் ஒன்று பண்ணி காட்டுவார். இவர் ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யார் அவர் எதுக்கு இப்படி பண்ணுறாரு, ஏய் டைரக்டர் சொல்கிறது மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ணுற நீ, ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும், பார்க்க ஜாலியாக இருக்கும். பட் ஜாம்சன்னது நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். ஸோ அண்ணனும் இன்றைக்கி வர முடியல. ஸோ அவரும் அப்படி தான், ட்ராமா டைம்லேருந்தே எனக்கு பழக்கம், கிரேசி மோன் சார் ட்ராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவர் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம், அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன். அண்டு சிம்ரன் குப்தா அவங்கக்கிட்ட நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும், லிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணால் இருக்கலாமே தவிர அந்த லிப்பு சிங்க் கரெக்டாக இருக்கும். ஸோ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிக்கேஷன், அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி ப்ராம்ப்ட்லாம் கிடையாது, உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிக்கேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகரை ஆசைப்பட்றேன். அண்டு தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை, அரை மணி நேரம் நடித்தான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதில். ஸோ அதான் இந்த கதையின் நாயகனாக இருக்கும் பொழுது நம்ம சுற்றி நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலேயும் ஃபீல் ஆச்சு காஞ்சூரிங் கண்ண பண்ணுவோம். எப்படின்னா இப்போ நம்ம உள்ள தேலி தான் படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பார், இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக ஏதாவது அடிச்சுன்னு இருப்பார். எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், அட இது இருக்கட்டும் நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போடுறது தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையாக பார்த்து ரசித்தேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன், நான் இருந்தாலும் அங்கே அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜ் சார் கிங்ஸ்லி விடிவி என்ன இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இவர் நீ ஏன்ப்பா சும்மா சீரியஸாக பேசினிருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம். உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம், அங்கே எல்லோரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு அவருக்கே எவ்வளோ சொன்னாங்க, 3 லட்சமோ என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவாக இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்டு செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ.
நீதி நடித்த எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் ஆ விபிஆர் அவரும் அவருடைய ஃபஸ்ட்டு படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்மில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தார். எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது. ஸோ ஓவராலாக ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான், ஏன்னாயோ என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு நிச்சயமாக எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமாக அந்த இடத்துலயே உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்சை பார்த்து பார்த்து, பொண்டாட்டி மூஞ்சை விட என் மூஞ்சி தான் அது நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் எழுதுறதுல தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட்டாச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு, அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் க்ரியேட் ஆகி வருவாங்க. இன்றைக்கி நல்லா இருக்குது உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறையா புது புது ஹீரோஸ் வராங்க, ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த். ஓமை கோஸ்ட் படத்தில் தர்ஷா குப்தா நடித்தாங்க, வித்தைக்காரன் படத்தில் சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியாக இருக்குது, எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன். என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன், அதனால இதெல்லாம் இல்லைங்க. நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. டைரக்டர் யார் சொல்கிறாங்களோ நாங்கள் போய் நிற்பேன், நடிப்பேன், அவ்வளோதான். அதனால என்னுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை. தானாக நடந்தது தான். தேங்க்யூ. சரி, நீங்கள் வந்து ஒரு 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 ஆங்கரோட வாழ்க்கையில் நீங்கள் இப்படி விளையாடலாமா? ஏன்னா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்ணுறீங்களே. ஸோ அது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் வந்து அதுவும் நல்ல சம்பளம் வேற வாங்குறதா சொன்னாங்க. ஆங்கர் பண்றதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்றதா கேள்விப்பட்டேன். நானா தேடி வரது, நானா தேடி போல. ஓ ஓ அதோட ஓ ஓ பிரசாத் லேபோட ஓனர்ன்றாங்க வேற ஒண்ணு. ஓ ஓ அதோட டிடி இவங்க தான் அந்த பிரசாத் லேபோட டிடி. ஓகே, நான் ஓனர்னு சொன்னது என்ன நல்லா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு போனேன்ல, தேவையில்லாம என்ன கேட்டு